நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பற்றி பேசியது. தம்பி, இன்றைக்கு அவர் மேலே வழக்கு பதிவு, நீ இதை நான் பேசுனதெல்லாம் விட்டு நீ அதை போய் போட்டுட்டு இருப்ப. நான் அது என்ன பேசினாருன்னு கேட்கல, அது என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியல. தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அவர் வேணும்னு பேசியிருப்பாரான்னு தெரியல. ஒரு விளையாட்டாக கூட அவர் நகைச்சுவைக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அது அதனால் பல பேர் மனது காயம்பட்டிருந்தா அதுக்கு அது தவிர தான், அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடலாம். அது போய் அவர் மனசான்றிருக்கு அது தவறுன்னு படலைன்னா அது செய்ய மறுப்பார் தானே. இப்போ எவ்வளவோ இதை விடலாம் பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் பொள்ளாச்சியில் பார்த்தீங்க, கதற கதற பல பெண்களை கூட்டு வன்புணர்வு செஞ்சது. தங்கச்சி ஸ்ரீமதி எப்படி இறந்தாங்கிற யாருமே இங்கே கேள்வி இல்லை. எட்டு விவசாயம் மேலே ஏன் கொண்டாசு போட்டிங்கன்னு நீங்கள் யாருமே கேட்கல. எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. இது புகழ்பெற்ற கலைஞர்களுக்குள்ள பிரச்சனைங்கும்போது அது அதீதமான செய்தியாகுது, அதிகப்படியாக செய்தியாகுது. ஏன்னா அது சொன்னாங்க, எனக்கு அது அண்ணன் என்ன பேசுனாருன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அதை கவனிக்க நேரம் இல்லை. ஆனாலும் அது விரும்பத்தகாத நிகழ்வுகள் தான். இதை கடத்தி விடுங்க, தகர்த்து விடுங்க. அதை புகழ்பெற்ற தம்பி, நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சட்டம் நீதி எல்லாமே ஒரு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நடித்து உன்னால் முடியும் தம்பியில் ஒரு பாட்டு வரும், ஆள்வோர்கள் போடும் சட்டம் எல்லாம் வந்து காசுள்ள ஒரு பக்கம் சாயாதடான்னு பாயாதடான்னு வரி இருக்கு தெரியுமா? அதான் உண்மை. அது நான் பலமுறை உங்களுக்கு உதாரணமாக எடுத்து சொல்லிட்டேன். சாதாரண மக்களினுடைய வழக்குகள் நீதிமன்றங்களில் எவ்வளவு நாள் அந்த தேங்கி கிடக்கு. ஒரு அரசியல் கட்சி இந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்னு வழக்கு தொடுத்தா, முதல் நாள் வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது. இந்த சின்னம் யாருக்குன்னு கேட்டு வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது. அப்படி ஏதாவது மக்களின் வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்திருக்கா பத்திரிக்கையில்? அப்போ சமமாக இல்லை. அதனால் புகழ்பெற்றவர்கள் வரும்போது பளிச்சுன்னு அது வெளிச்சத்துக்கு வந்துடுது, உங்களுக்கு செய்தி ஆயிடுது, நாலு பேர் கவனிப்பாங்கனால. எதுக்கு இந்த பர்பஸே போடுதுன்னு ஒரு நடிகை வச்சு சொல்ல சொல்கிறீங்க, ஒரு நடிகரை வச்சு சொல்ல சொல்கிறீங்க. அவங்க சொன்னால் கேட்பாங்க. ஏன்னா புகழ்பெற்ற கலைஞர்கள் கவனிப்பு வரும்னு. அது மாதிரி தான் இது. அது என்னை கேட்டால் நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக வேண்டுவேன், இதை விட்டுருங்க, விட்டு கடத்தி விட்டுட்டு வேறு இதை போங்க. அது அவர் பேசுனதுனால காயம்பட்டிருந்தா அவங்கக்கிட்ட அவர் சார்பாக கூட சொல்கிறேன் நான். அதுக்காக அது நானே வருந்துறேன். தவறாக பேச மன்னிப்பு கேட்க மாட்டேன். இது அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த படம் பார்த்தேன், ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கேன். நடிகர் சங்கங்கள் வந்து மோடி அவர்களை எதிர்த்து வந்து சீமான் அவர்கள் பாரதிராஜா அவர்கள்லாம் போராடும் போது நான் வந்து குரல் கொடுத்தேன், நாடு கைதானேன். ஆனால் அதுக்கு வந்து நடிகர் சங்கங்கள்லாம் வந்து எனக்கு வந்து எந்த குரலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் கவலையாக பேசியிருக்கிறாரு. இதுக்கு பாரதிராஜா அவர்களுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, இப்போ அண்ணன் மன்சூர் அலிகானா எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். என் கட்சியில் வேட்பாளராக கூட நின்று போட்டிட்டார். அவர் ஒரு இன உணர்வு மிக்க ஒரு தமிழன். அவர் எல்லாரும் இந்த சேர்ந்துட்டு இது பண்ணும்போது மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நான் இதை வந்து இதில் போய் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் என்ன பேசுனார்னே நான் கேட்கல. கேட்டேன்னா சரி இதில் என்னையா பேசியிருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் யார் மனதையும் காயப்படுத்தணும்னு பேசியிருக்க மாட்டார். அவர் இயற்கையிலே வேடிக்கையாக பேசுகிறவர், நகைச்சுவையாக பேசுகிறவர். அதனால் அந்த மாதிரி பேசியிருப்பார். அதை இவ்வளோ தூரம் எடுத்து விவாதிக்கணுமாங்கிறது தான் எனக்கு தோணுது. யார் பக்கம் இருக்கிறத கேட்டிருக்கு? சக நடிகர்கள் படங்கள் வெளிவிட விடாமல் தடுக்க விடாமல் திரையரங்கு கிடைக்காத போதெல்லாம் அது பேசியிருக்கா? பேசியிருக்கா சொல்லுங்கள். விஜய்க்கு பிரச்சனை வரும்போது பேசியிருக்கா? விஜய் விட சிறந்த நடிகர் வேணுமா? அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதை எதாவது பேசியிருக்கா? நடிகர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கா தமிழ்நாட்டில்? கர்நாடகா போல், ஆந்திரா போல், இல்லை கேரளா போல, கேரளாவில் அம்மான்னு ஒரு அமைப்பு இருக்கு, அது மாதிரி உறுதியாக இருக்கா? வேணும்னா பேசும். இவ்வளோ நாள் இயங்குச்சா இல்லையானே தெரியல. இப்போ ஐயா கலைஞருக்கு பாராட்டு விழான்னு வெளியில் தெரியுது. நாலு இடத்துல அழைப்புதல் கொடுக்கும்போது செய்து ஓ நடிகர் சங்கம் இருக்கு போல் இருக்குன்னு நல்லா அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
தயாரிப்பாளர்கள் சங்கம் கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்தப்பட்டா சொல்லியிருக்காங்க, ரஜினி கமல் பங்கேற்கலாம் சொல்லியிருக்காங்க, நீங்க பங்கேற்கின்றார் சொல்ல அழைக்க மாட்டாங்க, அவருக்கு தெரியும், அழைச்சாலும் நான் போக மாட்டேன்னு தெரியும், அதனால் அழைக்க மாட்டாங்க. இதில் நான் இந்த படம் பார்த்ததில் மகிழ்ச்சியாக இருக்கேன், அதை பற்றி கேளுங்க நீங்கள், நான் இவ்வளோ நேரம் படத்தை பற்றி சொல்ல தம்பி, உலகத்தில் எப்படி பார்த்தாலும் கூட்டி கிடச்சி பார்த்தா அன்பு மட்டும்தான் மிஞ்சுது. நீ இப்போ அன்னை தெரசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வந்தால் கூட கடவுச்சீட்டு அனுமதி வேணும், அதான் பாஸ்போர்ட் வீசா வேணும். இந்திய நாட்டின் பிரதமர் வேறு நாட்டுக்கு போனால் கூட பாஸ்போர்ட் வீசா வேணும். ஆனால் அன்னை தெரசாவுக்கு எந்த நாட்டுக்கு செல்வதற்கும் கடவுச்சீட்டும் தேவையில்லை, அனுமதியும் தேவையில்லை, உள்நுழைவு அனுமதியும் தேவையில்லை. எந்த நாட்டுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்க தாயே, இந்த நாட்டில் எங்கே குடியிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே குடியிருந்துக்கிறங்க தாயேன்னு உலகம் கைவிரித்து அழைச்சது என்ன காரணம், அன்பு தான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புண்ணநீர் பூசல் திரும்பணும் நம்ம மறை வேதம் பாடிடுச்சு. அப்படி அன்பை எது எந்த தவிர, குடும்ப ஒற்றுமையாக இருக்கணுமா, அப்பா பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணுமா, கணவன் மனைவிக்கு ஒற்றுமையாக இருக்கணுமா, எப்படி பார்த்தாலும் காதல் தான். அதான் நான் உங்களுக்கு அப்படின் பல முறை சொல்லியிருக்கேன், காதல் ஒன்றும் இல்லை உலகத்தில், காதல் இல்லாமல் ஒன்றும் இல்லை. காதலிச்சுக்காக காதலுக்காக யாரும் சாகக்கூடாது, ஆனால் காதலிக்காமலும் யாரும் சாகக்கூடாது, இதுதான் உலகம் பூரா இருக்கிற தத்துவம். அந்த அடிப்படையில் இது வந்து சும்மா மேலோட்டமாக ஒரு நண்பர்கள் இருந்தாங்க, கலெக்டாக பண்ணாங்க, சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக வழிந்து ஒரு நகைச்சுவை போட்டாங்க, ஆட்டம் போனாங்க, குத்தாட்டம் போட்டாங்க, அப்படிலாம் இல்லை, மிக நேர்த்தியாக எடுத்துருக்க அப்படி, அதான் நெகிழ்ந்து போகிற அளவுக்கு எடுத்துக்க அப்படி. ஒரு சின்ன பசங்க சேர்ந்து இவ்வளவு நேர்த்தியான உரையாடல், இப்போ எங்கள் அப்பா பாலமேந்திர படம்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு உரையாடல் இருக்காது, ஒரு காட்சி இருக்காது, நகர்வு இருக்காது. அதே மாதிரி தான் எங்கள் ஐயா மகேந்திரன் படம், இப்போ அது மாதிரி தான் இது, அந்த அளவுக்கு ஒப்பிடறேன்னா பார்த்துக்கிறேங்க. ஒவ்வொரு காட்சியும் என் காட்சி தான்.